தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டுருக்கவங்க தான் கீர்த்தி சுரேஷ். மறைந்த நடிகை சாவித்திரியோட வாழ்க்கை கதையான மகாநடி படத்தில் நடித்ததுக்காக தேசிய விருதை வாங்கியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இப்போ தமிழில் ரஜினி கூட அண்ணாத படத்துலையும் செல்வராகவன் கூட சாணி காகிதம் படத்துலையும் நடித்து முடிச்சிருக்காங்க. இதில் அண்ணாத திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தவிர மலையாளத்தில் மோகன்லால் கூட அரபிக்கடலின் சிங்கம், தெலுங்கில் மகேஷ் பாபு கூட சர்க்காரு வாரிபாட்டா, சிரஞ்சீவி கூட போலா சங்கர், நாணிக்கு ஜோடியா, தசரா போன்ற படங்களையும் கைவசம் வச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட படங்களில் நடிச்சிட்டு இருப்பதால் கீர்த்தி சுரேஷ் தன்னோட சம்பளத்தை உயர்த்தி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. நாணி ஜோடியா தசரா படத்தில் நடிக்க கீர்த்தி சுரேஷ் அதிக சம்பளம் கேட்டிருக்காங்க. இறுதியில் 3 கோடிக்கு உடன்பாடு ஏற்பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. முந்தைய படங்களில் கீர்த்தி சுரேஷ் 2 கோடியில் இருந்து 2.5 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 3 கோடியாக தன்னோட சம்பளத்தை உயர்த்தி இருக்காங்க கீர்த்தி சுரேஷ்.